நெல்லையில் சற்று வெள்ளம் வடிய தொடங்கியிருக்கிறது. தற்போது தாமிரபரணியில் வெள்ளத்தின் ஆக்ரோஷம் குறைந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை ஓய்ந்ததால் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளில் நீர் திறப்பானது தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவானது 50,000 கனஅடியில் இருந்து 17,000 கனஅடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் தேங்கியுள்ள மழை நீர் படிப்படியாக தற்பொழுது வடிய தொடங்கியிருக்கிறது. நெல்லையில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டிய நிலையில் நேற்று மிதமான மழையை பெய்ததால் வெள்ளம் வடிய தொடங்கியிருக்கிறது. வெள்ளத்தில் மூழ்கிய வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்களை பொதுமக்கள் தற்பொழுது மீட்டு வருகிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாபநாசம் உள்ளிட்ட அணைகளில் இருந்து நீர் திறப்பு குறைந்ததால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கின் ஆக்ரோஷம் சற்று குறைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று வினாடிக்கு 1 லட்சம் கனஅடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் இன்று சுமார் 40,000 கனஅடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை ஓய்ந்ததால் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளில் நீர் திறப்பு தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவானது 50,000 கனஅடியில் இருந்து 17,000 கனஅடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் மழை சற்று ஓய்ந்ததால் தற்பொழுது அந்த பகுதிகளில் சூழ்ந்துள்ள வெள்ளமானது சற்று வடிய தொடங்கியிருக்கிறது. அதனுடைய ஆக்ரோஷம் குறைய தொடங்கியிருக்கிறது. வெள்ளத்தில் மூழ்கிய வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்களை பொதுமக்கள் தற்பொழுது தாங்களாகவே மீட்டு வருகின்றனர். நெல்லையில் வெள்ளம் வடிய தொடங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று திரும்ப தொடங்கியுள்ளது. பாபநாசம் உள்ளிட்ட அணைகளில் இருந்து நீர் திறப்பு குறைந்ததால் வெள்ளம் தற்பொழுது வடிய தொடங்கியிருக்கிறது. நேற்று வினாடிக்கு 1 லட்சம் கனஅடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் இன்று சுமார் 40,000 கனஅடி நீர் செல்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை ஓய்ந்ததால் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளில் நீர் திறப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 50,000 கனஅடியில் இருந்து 17,000 கனஅடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் தேங்கியுள்ள மழை நீரானது தற்பொழுது படிப்படியாக வடிய தொடங்கியிருக்கிறது. நெல்லையில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டிய நிலையில் நேற்று மிதமான மழையை பெய்ததால் வெள்ளம் வடிய தொடங்கியிருக்கிறது. வெள்ளத்தில் மூழ்கியிருக்கக்கூடிய வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்களை பொதுமக்கள் மீட்டு வருகின்றனர். மழை சற்று ஓய்ந்ததால் தற்பொழுது நெல்லை மாவட்டம் முழுவதும் வெள்ளம் வடிய தொடங்கியிருக்கிறது. பாபநாசம் உள்ளிட்ட அணைகளில் இருந்து நீர் திறப்பு குறைந்தால் வெள்ளமானது குறைந்து காணப்படுகிறது. நேற்று வினாடிக்கு 1 லட்சம் கனஅடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் இன்று சுமார் 40,000 கன நீர் வந்து கொண்டிருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை ஓய்ந்ததால் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளில் நீர் திறப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றி பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். இந்த திருப்பு சூறாவளி புயல் இல்லை, பட் கொஞ்சம் பெய்ய மழை பெஞ்சிருக்கு. ஒரு நாளில் வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரமா மதியம் 12, முந்தா நாள் மதியம் 12-11 மணிக்கு ஆரம்பித்த மழை வந்து நைட் எப்போ முடிஞ்சுன்னு தெரில, அது தொடர்ந்து பெய்ய மழை பெஞ்சிருக்கு. கேட்டிங்களா, அடமழைனாலும் 3 நாளாக விட்டு விட்டு பெய்யும். இது கனமழை, அது மிக மிக கனமழைங்கிறது வந்து ஒரு முன்னறிப்புகள் இல்லை. ஒரு ஆனப்பட்டு இது 10-20 நாள் முன்னாடியே ஒரே இடங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ பெரிய மழை பெய்யும், மிக கனமழை பெய்யும் அப்படிங்க. இந்த ஏரியாவில் வந்து மழை நேற்று அதிகமாக முந்தா நாள் இருந்ததுனால அதிகமாக பாதிப்புகள் உண்டு. விவசாயங்கள் அதிகமாக பாதிச்சிருக்கு. அப்புறம் இந்த ஏரியாவில் இருந்த வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. ஆளுங்களை மட்டும் சேஃபாக வந்து டிஃபென்ஸ்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம பிறந்தது இதுவரை 92 பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இதுவரை இந்த இப்போ தான் நம்ம இவ்வளோ பெரிய பாதிப்பை பார்க்கும். இதுக்குமே விவசாயம் ஃபுல்லாமே எல்லாமே நீரில் மூங்கிட்டு மற்றபடி பாதிப்புனா இந்த வீட்டுங்க மாதிரி நேரத்தில் ஹெலிகாப்டர்ல இருந்து காப்பாத்தினாங்க. ஒரு எல்லா உணவுப் பொருளாம் கொடுத்துட்டு அதில் 10 பேர் எடுத்து முகாமில் கொண்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அது பாதிப்பு இங்கே எல்லாமே வீட்டுக்கு, அங்கே வீட்டுக்கு கிண்ணத்தது புள்ள வீட்டுக்கு தண்ணி போயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பக்கம் நாங்கள் போக முடியலை, போக முடியாத சூழ்நிலை தான். தாமிரபரணியில் வெள்ளத்தின் ஆக்ரோஷம் குறைந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் தற்பொழுது வெள்ளம் வடிய தொடங்கியிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக மழை சற்று ஓய்ந்த நிலையில் தற்போது நெல்லையில் வெள்ளமானது குறைய தொடங்கியிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் தேங்கியுள்ள மழை நீர் படிப்படியாக வடிய தொடங்கியிருக்கிறது. வெள்ளத்தில் மூழ்கியுள்ள வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்களை பொதுமக்கள் தற்பொழுது மீட்டு வருகின்றனர். நெல்லையில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டிய நிலையில் தற்போது சற்று மழை ஓய்ந்த நிலையில் வெள்ளம் வடிய தொடங்கியிருக்கிறது. பாபநாசம் உள்ளிட்ட அணைகளில் இருந்து நீர் திறப்பு குறைந்தால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கின் ஆக்ரோஷம் குறைந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.